रामानुजया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्थितरानि शरणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तिदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव नयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्सदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महता क्वयनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशीषठगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणरेन्द्रुं அருமனைகளந்தாதிசெய்தா நடீனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாரும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் செய்கிறார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்பிகளும் ஜோடி முதலரங்கர் வன்புகள் மேலாந்த தமிழ் வரைகளாயிரமும் இந்த முதல் தாய் கடகோ பன்முயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் இத்த விரை நெறியாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடவாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீ ஸ்ரீ குருகேசகிருத்தசதஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தரக்வன முனிர்தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாச்சிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிசத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं तथारिनामानमहं प्रपद्ये இப்போது திருவாய்மொழியிலே ஆரம்பத்திலே எட்டாம் திருவாய்மொழி பொன் உலகாளீரோ புவனி முழுதாளீரோ என்பதாக ஆரம்பிக்கக்கூடியது. இதிலே சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே பக்ஷிகளை எல்லாம் நாயகனுக்காக எம்பெருமானுக்காக தூதுவிடுகிறார் என்பதாக இருக்கிறது. நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்த பாசனங்களே அநேகங்களாக இந்த பத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பொன்னுலகாளீரோ பூனிமொழி ஆளீரோ நன்னல புள்ளிரங்காள் என்பதாக பக்ஷியை தூதுவிடுகிறார். உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். போன திருவாய்மொழியிலே நாம் பார்க்கும்போது உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்பதாக நினைத்து கொண்டு இந்த நாயகியானவள் திருக்கோளூர் ஏறப்போனாள். அந்த நாயகியினுடைய நிலைமையை நினைத்து அவளுடைய தாயார் வியசனப்பட்டு என்னை ஒன்றும் நினைத்திலே என்னை நினைக்காமல் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் இப்படி திருக்கோளூர் போயிருக்கிறாரே என்பதாக தாயார் அருளி செய்த பாசுரங்களை நாம் பார்த்தோம். அப்பொழுது மறுபடியும் இந்த நாயகியானவர் தூது விடுகிறார் என்று சொன்னால் அது எந்த விதத்திலே பொருத்தமாக இருக்கும் இன்னொரு சந்தேகம் வரும். ஏன்னா திருக்கோளூர் போய் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய நாயகியானவர் தூது விட வேண்டிய பிரசக்தி என்ன? நாயகனை பிரிந்து இருக்கும் போதுதானே தூது விட வேண்டும், விசேஷ சமயத்தில் தானே தூது விடுவார்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று? திருக்கோளூர் போனாரே, அங்கே இந்த நாயகிக்கு என்ன ஆயிற்று? எம்பெருமானை சேவித்தாரா? இவர் தூது விடும்படியாக என்ன நடந்தது அங்கே என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும். அதுக்காக இந்த அவதாரிகையில திருக்குறுகை பிரான் புல்லான் மூன்று விதமாக சாதிக்கிறார் அவதாரிகையே. முதல் விதமாக என்ன சொல்றாருன்னா,
திருக்கோளூரிலே போய் புக்கு எம்பெருமானோடே சம்ஸ்லிஷ்டதெல்லாம் சம்ஸ்லேஷித்ததெல்லாம் மனோரதமாத்திரமாய் பழையபடியே எம்பெருமானை காணப்பெறாமையாலே தத் விரகம் அசகமானராய் அந்நியாபதேசத்தாலே ஒரு விராட்டியாய் அவனை குறித்து தூத பிரேஷணம் பண்ணுகிறார் அப்படிங்கிறது முதல் அவதாரிகை. மூன்று விதமாக இதற்கு சங்கதி சாதிக்கிறார். சங்கதினா சம்பந்தம், அவன திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் இங்கே இப்படி ஒரு சம்பந்தம். அதாவது இவர் விரக விசனத்தினாலே மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தபோது மாலுக்கு வைய மலர்ந்த மணால் இருக்கு என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுக்கு எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே ஆத்மாத்மீயங்கள் எல்லாவற்றையுமே எம்பெருமானுக்கு இழந்த நிலையிலே நாயகியானவர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த சமயத்திலே திருக்கோளூர் எம்பெருமான் சேவை சாதித்தார். அப்போது திருக்கோளூர் எம்பெருமான் பக்கத்திலே மிகவும் மனசு இதாக இருக்கக்கூடியவர் இந்த ஆழ்வாரானவர் நாயிகாபாவத்திலே தன்னையும் மறந்தவராக அங்க திருக்கோளூருக்கு போனவராக அவர் இருக்கார் என்பதாக இருக்கு. ஆனா திருக்கோளூருக்கு போனால் கூட அங்கே மிகவும் ஈடுபட்டு இருந்தவர் தம்மையும் மறந்து தன்னுடைய விரக தசையை கூட தான் அனுசந்தானம் பண்ண முடியாதவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது இந்த திருவாயங்களிலே ஒரு தூத பிரேஷனம் பண்ணுகிறார் அப்படின்னு இது எப்படி பொருத்தமாகும் என்பதாக கேள்வி. திருக்கோளூருக்கே சித்தம் வைத்துரைப்பார் என்று கடைசி பாசுற மாதிரி திருக்கோளூரிலே அத்தனை அளவு ஈடுபட்டார் இவர். இன்னும் சோறு பரிசுலையும் பின்னும் விட்டிலும் எல்லாம் அந்த திருக்கோளூர் எம்பெருமான் என்றே நினைக்கக்கூடிய இவர் தன்னை கூட பெரிதாக நினைக்காமல் இருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அந்த திருக்கோளூர் எம்பெருமான் கிட்ட மனசு ஈடுபட்டபடினாலே இவருடைய விரக விசனம் அப்படிங்கிறது கொஞ்சம் தீர்ந்துதான். பெரிய அளவுல தீரலைனா கூட மாலுக்கு வைய மலர்ந்த மணாலுக்கு என்கிற திருவாய்மொழியிலே அந்த விரகத்தாலே ஆத்மாத்மீயங்களை இழந்து இருந்த ஆழ்வார் திருக்கோளூர் எம்பெருமானை அனுபவித்த மனத்தினாலே அனுபவித்தாலே ஓரளவு அந்த விரக தாபம் என்பது மெதுவாக தீர்ந்து அப்பொழுது இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா உடனே தன்னுடைய நிலைமையெல்லாம் யோசித்து பார்த்தார். அவர் தம்முடைய விரக தசை அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அதனாலே இவர் தூத பிரேரணை பண்ணுகிறார், தூதர்களை அனுப்புகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரகலாதன் ஏழு இருந்தார் இல்லையா, அவர் வந்து எம்பெருமான் கிட்ட அத்தியந்தம் ஈடுபாட்டோடு இருந்தவர் சில சமயம் தன்னையே தானே மறந்து விடுவார். அதுக்காக சில சமயம் தன்னைத்தானே நினைப்பார். சில சமயம் எல்லாமே ஜெகத் முழுக்க எம்பெருமான் அப்படின்னே பார்க்கக்கூடியவர் சர்வகத்வாத் அனந்த சயவாக மன அவஸ்திதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எம்பெருமான் தான், எல்லாம் எம்பெருமான் தான், நானும் எம்பெருமான் தான், அவரும் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லுவார். சில சமயம் எதையுமே நினைக்க முடியாமல் மொத்தமாக அவர் வந்து பிரகலாதன் வந்து தன்னையும் மறந்து எம்பெருமானம் அப்படி ஈடுபட்டு ஓய்ந்து போயிருப்பார். சில சமயம் என்ன ஆகும்னா மறுபடியும் நினைவு தெரிந்த அளவிலே நான் பிரகலாதோஸ்மி, ஆக நான் பிரகலாதனச்சேன் என்பதாக அவர் மறுபடியும் நினைவு வருவாராம். இது ஸ்ரீ விஷ்ணுபுராணத்திலே சாதிக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஆழ்வாருக்கும் பல நிலைகள் உண்டு. ஆழ்வார் மோகித்து மயங்கி கிடந்த நிலை, ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய நிலை, அந்த மாதிரி ஆழ்வார் மறுபடியும் தானாக இருக்கக்கூடிய நிலை, இப்படி எல்லாம் பல நிலைகள் உண்டு ஆழ்வாருக்கும். ஆழ்வார் மோகித்து இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்பெருமானையெல்லாம் மறந்து இறந்து இருந்தார் அப்படின்னா அர்த்தம் பெரிய அளவில் அப்படின்னா அர்த்தம் கிடையாது. ஆழ்வார் மயர்வர மதிநலம் அருள்நிலன் எவனவன் சொன்ன மாதிரியாக எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவராக விசேஷமாக எம்பெருமானை குறித்து இப்பொழுது திருவாய்மொழி பாடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர். இது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். அப்போ எம்பெருமானுடைய அனுபவமே பலவிதமாக இருக்கு. ஆழ்வார்க்கே எம்பெருமானுடைய
சௌசீல்ய வாத்சல்யாதி கல்யாண குணங்களையும் எம்பெருமானுடைய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களையும் இதையெல்லாம் அனுசந்தித்து இதையெல்லாம் மேலும் மேலும் அனுசந்தித்து அனுசந்தித்து இவர் அதிலேயே தன்னுடைய மனசை ஈடுபட்டபடினாலே மற்ற எல்லாவற்றையும் மறந்து இருக்கக்கூடிய நிலை தன்னைத்தானே மறந்து இருக்கக்கூடிய நிலை இதுதான் மோகித்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆழ்வார் என்ன பண்றான்னு கேட்டாங்க, கொஞ்சமாக மெதுவாக அவர் தரித்து தன்னுடைய சேஷத்துவ அனுசந்தானங்களை எல்லாம் இவர் காணக்கூடிய நிலை என்பதாக அது ஒரு நிலை ஆழ்வார்க்கு வருகிறது. இப்படியாக பல நிலைகள் ஆழ்வார்க்கு உண்டு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, திருக்கோளூர்ல போய் எம்பெருமானை அனுபவித்ததெல்லாம் ஆழ்வாருக்கு ஒரு மனோரசம் மாத்திரமாய் அப்படின்னு, இதெல்லாம் வெறும் ஏதோ மனோரசமாக ஒரு ஆசையாக நடந்தது என்பதாரே தவிர ஆழ்வார் மறுபடியும் எல்லாவற்றையும் அவர் நடந்து முடிந்து போச்சு. அப்போ ஆழ்வார் திருக்கோளூர் போய் பெருமாள் சேவிச்சான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் குணங்களிலே நெடுங்காலம் இவர் அனுபவிச்சார். அந்த அனுபவிச்சதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார்னா, அவருக்கு முன்னாடி இந்த போன திருவாய்மொழியிலே மாலுக்கு வையத்திலே அதிலே பிரிந்த தசனங்கள் எல்லாம் ஓரளவு தீங்கிது என்பதாக சொல்லலாம். ரொம்ப வெயில்ல கலைச்சி வந்திருக்கிறவர் குளத்துல குளிச்சான்னு வச்சுக்கோங்க, ஓரளவு தீங்கும், ரொம்ப பெரிய அளவு தாபம் தீங்கும் என்பதாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப தாபம் நீங்கணும்னா அப்போ ரொம்ப நாள் அங்க அந்த குளத்திலே குளித்து அந்த தீர்த்தத்தை பொருகி ஆனந்தமாக இருந்துருக்கணும். ஆனால் ஓரளவு அந்த அவகாசம் குளத்திலே ஸ்நானம் அப்படின்னு பண்ணார்னா ஓரளவு தாபம் நீங்கும்படியாக இருக்கும். வா போலே பெருவிடாய்ப்பட்டவர்கள் நீரிலே முழுகி ஈசத்தை தரிக்குமா போலே விரக வியசனத்தால் வந்த பலகாணி நீங்கி ஈசத்தை தரித்து பிரகலாதோஸ்மிதி சஸ்மாரா என்னுமா போலே தம்மை உணர்ந்து தம்முடைய திசைகளையும் அனுசந்திக்க க்ஷமரானவாரே அப்படின்னு சாதிக்கிறார். அப்ப ஆழ்வார் முதல்ல ரொம்ப பெருவிடாய்ப்பட்டவராக எம்பெருமானை அனுபவிக்க முடியாதவராக மாலுக்கு வையமலானந்தில் அதுல இருந்தார். அதுக்கப்புறம் ஓரளவு இந்த குளத்துல ஸ்நானம் பண்றாங்க எப்படியோ அந்த மாதிரி ஓரளவு திருக்கோளூர் எம்பெருமானுடைய அனுபவம் வந்தவாறு ஆழ்வார் என்ன பண்ணார், தம்மையும் மறந்து அந்த திருக்கோளூர் அனுபவத்திலே ஈடுபட்டு இருந்தார். இப்ப அதுவும் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு. அப்போ ஆழ்வார் மெதுவாய்ப்போ தன் நிலைக்கு திரும்பி வரார். திருக்கோளூர் எம்பெருமான் இருந்த நிலையிலிருந்து தன் நிலைக்கு மெதுவாக திரும்பி வர அந்த மறுபடியும் இந்த விரக தசனம் அப்படிங்கிறது மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்ப இந்த விரகத்தை பொறுக்க முடியாமனாலே ஆழ்வார் என்ன பண்றார், தூதம் அனுப்புறார், பட்சிகளை எல்லாம் தூதம் அனுப்புகிறார் அப்படின்னு. திருக்கோளூரிலே போய் புக்கு எம்பெருமானோடே சம்சேஷித்ததன் நாம் மனோரக மாத்திரமாய் பழையபடியே எம்பெருமானை காணப்பெறாமையாலே அப்படிங்கிற. திருக்கோளூர்ல போய் எம்பெருமானை சேவிச்சதுன்னா ஏதோ சாதாரணமா இருக்கு, மனோரசமா இருக்கான், மனசுனால சேவிச்சதா இருக்கே தவிர பாக்கிய சம்சேஷம் அப்படிங்கிறது வரல. ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் பாக்கிய சம்சேஷம் முதல்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மனச சம்சேஷம் அப்படிங்கிற ஆழ்வார்க்கு எப்பவுமே இருக்கு, மனசுல எம்பெருமான் தான் இருக்கான். ஆனா உள்ளும் புறமும் மொத்தமாக எம்பெருமான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையிலே ஒரு பெரிய அவாவிலே ஆழ்வார் இருக்க அது அங்க பரிபூர்ணமா நடக்கலையா. ஏன்னா ஏதோ மானச சம்ஸ்பிரேஷமா இருக்கே தவிர பாக்கிய சம்ஸ்பிரேஷம் அப்படின்னு வரலையே. எம்பெருமான் வந்து அப்படியே அவரை கொண்டு சீவி கொண்டுள்ள பார்த்தா அது கிடைக்கும் இந்த பாக்கிய சம்ஸ்பிரேஷம் அப்படிங்கிறது. ஆனா ஆழ்வார் அதையோ ஆசைப்பட்டு அதுல ஒரு பெரு விடாயோட கூட, அதாவது அவா அப்படின்னு சொல்றாரு இல்லையா கடைசியில், அந்த மாதிரி அளவில்லாத ஒரு ஆசையோடய ஆழ்வார் இருக்கார். அப்போ அது இவளுக்கு கிடைக்கலையா, பாக்கிய சம்ஸ்லேஷா இருக்கும் அப்படி காண பெறாமையாலே அப்படின்னு சாதிக்கிறார். அந்த கிடைக்கையாலே அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் இப்படி தெரிந்த போது பார்த்தார், மனோரத மாத்திரத்திலே திருக்கோளூர் எந்திரமான சேவிச்செல்லாம் சேவிச்சாருனா எல்லாம் மானச சம்ஸ்லேஷமா தான் இருக்கு, அப்போ பாக்கிய சம்ஸ்லேஷமாக வரணுமே அப்படின்னு பார்த்தார். அப்போ அது கிடைக்கல, அதனால மறுபடியும் விரக தசா என்பது ஆழ்வாருக்கு வந்தது. அதனாலே அவர் வந்து பக்கத்துல என்ன பண்ணலாம் பார்த்தார், பக்ஷிகள்லாம் இருந்தது பக்ஷிகளை தூது விட்டார் என்பதாக முதல் தூத பிரேரணம் பண்ணார். இரண்டாவது அர்த்தம், இப்படி திருக்கோளூரிலே எழுந்தருள்ள பிராட்டியோடு உள்ள சிறகால சம்சேஷ ஜனித அனவதிக ஆனந்த மகார்ணவாந்தர் நிமக்னனான எம்பெருமான் அந்த ஆனந்த வெள்ளம் தனக்கு அசாத்தியமானவாறு அது சாத்திகைக்காக விஸ்லேஷித்து நெடுங்காலம் எழுந்தொருளாதி இருந்தவாறே தத் விசேஷத்தாலே அத்தியந்த மௌசன்மையான பிராட்டி
தன்னுடைய ஆற்றாமையாலே அவனை குறித்து சில பக்ஷிகளை தூதாக விடுகிறாள் என்றுமாம் அப்படின்னு ரெண்டாவது ஒரு அவதாரிக்கை சொல்றார். திருக்கோவிலே ஆழ்வார் எழுந்துள்ளார், பிராட்டி ஆழ்வார் எழுந்துள்ளார். அங்கே எம்பெருமானாய் எம்பெருமானோடு சேர்ந்து ஆனந்தமாக இருந்தாராம். எம்பெருமானுக்கும் இவரை காட்டிலும் பெரிய சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் இந்த பிராட்டியோடு கூட எம்பெருமானும் சேர்ந்திருந்து ஆனந்த மகார்ணவ அந்தர் நிமர்ஜனன் அப்படின்னு ஆனந்த கடல், அது ஆனந்த குளம் எல்லாம் கிடையாது, ஆனந்த கடலிலே மூழ்கி இருந்தார்கள் பிராட்டியும் எம்பெருமானுமாக அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டார்னா, அந்த ஆனந்த வெள்ளம் இருக்கோ அது மொத்தம் மூச்சு திணறி போற மாதிரி அது அவனாலே தாங்க முடியாம இருந்துதான். என்னதான் குளத்துல நம்ம தீர்த்தா அப்படின்னா ஆனந்தமா இருக்கு அப்படின்னா கூட குளத்துல உள்ளுக்குள்ளேயே போய் உட்காந்து முடியுமான்னு நம்ம முடியாது, கொஞ்சம் வெளியில வந்துதானே ஆகணும், கேட்டா மூச்சு திணறும் இல்லையா. அந்த மாதிரி ஆனந்த வெள்ளம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தபடினாலே எம்பெருமான் என்ன பண்ணாருன்னா, அந்த மெதுவாக தனக்கு வந்து அதை தாங்கும்படியாக இருக்க வேணும் என்பதற்காக பெருமாள் பட் என்று ஒரு விசேஷத்தை கொடுத்தாங்க. கொஞ்ச காலம் விசேஷம் இருந்தது. ஆனா விசேஷத்துக்கு அப்புறம் எம்பெருமான் எழுந்துள்ளாமல் இருக்கும் பொழுது அப்ப இந்த விராட்டியானவர் அந்த விசேஷத்தினாலே மறுபடியும் துக்கம் மிகவும் அதிகமாக போனவராக தன்னுடைய ஆற்றாமையாலே அந்த எம்பெருமானை குறித்து சில பட்சிகளை தூது அனுப்புகிறார் என்பதாக ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்திலே முன் அர்த்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன், எம்பெருமான் கிட்ட வாக்கிய சம்ஸ்லேஷம் படியாக விசேஷமான ஒரு சம்ஸ்லேஷமும் எம்பெருமான் கிட்டே வந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான், திருக்கோளூர் எம்பெருமான் இங்கிருந்து ஆழ்வார் நாயிகா பாவத்திலே அவ்வளவு தூரம் போனால் அவன் அனுகிரகம் செய்யாமல் இருக்க மாட்டான், அவன் அனுகிரகம் செய்திருப்பான். ஆக அவரோடு கூட ஆழ்வார் ஆனந்தமாக இருந்திருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் பெருமான் வந்து விசேஷத்தை கொடுத்திருக்கான் என்பதாக தெரியுது அப்படின்னு முன்னாடி சொன்ன அர்த்தத்துல என்ன சொன்னோம் கேட்டா, திருக்கோளூர் எம்பெருமானுடைய அனுகிரகமே பரிபூர்ணமா கிடைக்கல, ஏதோ மனோரசம் மாத்திரமாக இருந்தது. நாமளா கோயிலுக்கு போய் செவிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு கேட்டா நம்ம மனசுல இருக்கு அவ்வளவுதானே. கோயிலுக்கு போனோம் பெருமாள் செவிச்சோம் திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா மனசானே நம்ம பெருமாள் செய்யும் திரும்பி வந்தா மானச அனுபவம் அப்படிங்கறதா நமக்கு பிரதானமா இருக்கு. ஆனா ஆழ்வார் பாஷ்ய சம்ஸ்கிருதம் கேட்கிறார், அது அந்த அளவு கிடைக்கலன்னு முன்னாடி சொன்னார். ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாயிகா பாவத்திலேயே பதில் சொல்லணும், அதுக்காக நாயிகா பாவத்திலேயே இப்ப சொல்றார். போன பாசுரத்திலையும் போன திருவாவேலியும் நாயிகை தான், இந்த பாசுர திருவாவேலியும் நாயிகை தான். ஆனா இந்த நாயிகையானவர் நாயகனை கிடைத்து நாயகனோட கூட இருந்து அவர் வந்து ஆச்சரியமாக ஆனந்த அனுபவத்திலே கிடைத்திருந்தார், எம்பெருமானும் கிடைத்திருந்தான். ஆனால் எம்பெருமானுக்கு அதை ஆறி இருக்க முடியவில்லை. ஏன்னா ஆனந்த வெள்ளத்திலே இருக்கிறபடினாலே அந்த நிலையிலே அவர் சற்று விசேஷத்தை கொடுக்க அந்த விசேஷமும் கூட கொடுக்க முடியாதபடியினாலே இந்த விராட்டியானவர் அங்கே சில பட்சிகளை தூதம் அனுப்புகிறார் என்பதாக இரண்டாவது அர்த்தம். அதுக்கப்புறம் மூணாவது அர்த்தம் விசாரிக்கிறார், இல்ல வேற விதமாகவும் சொல்லலாம். திருக்கோளூரிலே போய் புக்க வேணும் என்று புறப்பட்ட இப்பிராட்டி தன்னுடைய அவசாதத்தாலே பின்னை போக க்ஷமையன்றியே அங்கே உத்யானத்திலே இருந்து எம்பெருமானை குறித்து ஊக பிரேஷம் பண்ணுகிறாள் என்றுமாம். அதாவது முன்னாடி என்னன்னா, திருக்கோளூர் போக புறப்பட்டாள் அப்படின்னு தான் போன திருவாரூர்லாம் இருக்கு, அவர் திருக்கோளூர் போய் சேர்ந்தார் அப்படின்னா இல்ல, திருக்கோளூர் போக புறப்பட்டார் அப்படின்னு தாயார் வந்து அனுமானித்து அவர் வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்வதாக இருக்கு. அப்போ அங்க போய் சேர்ந்ததாக தகவல்லாம் எதுவுமே இல்லாது அப்படின்னா அங்க போய் சேரலை என்பதாக தெரிகிறது. அப்ப திருக்கோளூருக்கு முன்னாடியே உத்தியானத்திலே போய் நின்றிருக்கார், ஏன் மேல போய் சேரல அப்படின்னு கேட்டார்னா அவரால் முடியல. அந்த எம்பெருமானை பிரிந்த வியசனம் ஒரு பக்கம் இருக்கு, அவளுடைய திருமேனியும் ரொம்ப மெலிதான திருமேனியும் அவருடைய தாயார் சொல்ற மாதிரி இந்த திருமேனியை வைத்துக் கொண்டு இவள் எப்படி திருக்கோளூர்லேயே போய் எம்பெருமானை போய் அடைவாளோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, மாதிரி தெரிந்த நுண்ணிடை மேல் கை வைத்து நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினலாய் கண்ணனீர் துளும்ப செல்லும் கொல் அப்படின்னு எம்பெருமானை பிரிந்த வியசனம் வேற, ஏற்கனவே சரீரம் தாங்காது அப்படியாக இருக்கக்கூடிய இவள் எம்பெருமானையே நினைத்து கொண்டு அந்த விரக திசையிலே அவள் மெலிந்து இருக்கிறபடினாலே மேலே திருக்கோளூர் எம்பெருமானை போய் சேர முடியாமல் அவள் இருந்தபடியினாலே அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்திலே இருந்தார் உத்தியானத்திலே, அங்கே சில பட்சிகள் எல்லாம் இருந்தன, அவற்றை பார்த்து எம்பெருமானுக்கு தூது விடுகிறாளாக இங்க திருவாயிரி சொல்லலாம் என்பதாக இந்த ஒரு அர்த்தம். இப்படி மூணு விதமாக சொல்றார். இப்படி மூணு விதமாக சொன்னா அப்ப முதல் விதமாக சொன்னதை காட்டிலும் இரண்டாவது விதமாக சொன்னது விசேஷமானது அப்படின்னு அர்த்தம், அதை காட்டிலும் மூணாவது விதமாக சொன்னது இன்னும் விசேஷமானது அப்படின்னு அர்த்தம்.
அப்போ முதல்ல என்ன கேட்டானா, இவள் திரு மானுக்கு வையமணந்த மணாளுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆழ்வாரவர் மோகத்துல இருந்தார் அப்படின்னு இருக்கு, அப்பாத்மியங்களை இருந்தார் அப்படின்னு. அப்போ திருக்கோளூர்லேயே சென்றார் அப்படின்னு உண்ணும் போரு அப்படின்னு போன திருவாரூர்லேயே சொல்லியாச்சு. அப்போ மறுபடியும் இங்கே தூத பிரேசனம் பண்ணார் அப்படின்னு சொன்னான்னா, அப்போ இதுல முதல் சொல்லும் போது இதுல ஓரளவு பொருத்தம் இல்லாமல் இருக்கான். அதுல சாட்சாத் சுவாமி சொல்ற சுவாபதேசத்திலே திருவாய்மொழி சங்கதம் சங்கதம் ஆனாலும் அந்யாபதேசத்திலே திருவாய்மொழி சங்கதம் இல்லை அப்படின்னு முதல்ல சொல்ற. சுவாபதேசம் பார்த்தோம்னா பிரஹ்லாதனை வச்சு பார்த்தோம் சுவாபதேசத்துல. அதாவது என்ன அப்படின்னு கேட்டானா, ஆழ்வார் வந்து எம்பெருமானை பிரிந்து அவர் மொத்தமும் மோகமாக இருக்கும்போது தன்னையும் மறந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த திருக்கோளூரில் போய் எம்பெருமானை சேவித்த மாற்றத்திலே அவருக்கு ஓரளவு மோகம் தெளிந்தது. அதுக்கப்புறம் இப்ப தன்னை நினைத்து கொண்டார், அதனால தான் வீடு விட்டார் அப்படிங்கிறது சுவாபதேசம் இதுல. ஆனால் இப்ப அந்யாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாயகியானவருடைய கதை, இந்த நாயகி சரித்திரத்தை எடுத்து பார்த்தோமானால் அவர் திருக்கோளூரில் போய் எம்பெருமானை அவை சேவித்தாரா இல்ல சேவிக்கவில்லையா என்ன ஆயிற்று அப்படின்னு சரியா சொன்ன முடியும், அது முதல்ல சரியா வரலையா. அதனால அடுத்த ரெண்டுல என்ன பண்றார், எம்பெருமானை திருக்கோளூர்ல போய் சேவித்தார் அப்படிங்கிற பட்சமும், அதுக்கப்புறம் எம்பெருமானை போய் இவர் சேவிக்கவில்லை அப்படிங்கிற பட்சமும், ரெண்டு பட்சத்தையும் அடுத்த ரெண்டு வருது. எம்பெருமானை போய் சேவித்தார் அப்படின்னு சொல்லும் போது சேவித்தாலும் அதுக்கப்புறம் வந்து மேல விசேஷம் அப்படிங்கிறது திருக்கோளூர் எழுந்து பெருமானை சேவித்த அப்புறம் அதுக்கப்புறம் விசேஷம் அப்படின்னு வரப்படினாலே அடுத்தது சொல்றார் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டாவதுல என்ன அப்படின்னு கேட்டாங்க, சுவாபதேசம் அந்யாபதேசம் ரெண்டு இருக்கும் இல்லையோ, இது ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தி வரலன்னு ரெண்டாவதுல ஒரு தோஷம் சொல்றேன். தோஷம்னா என்ன கேட்டான்னா, சின்னதா ஒரு மாத்தி சொல்றதுக்கான காரணம், சுவாபதேசத்துல என்னன்னு கேட்டா எம்பெருமானோடு பாஷ்ய சம்சேஷம் நடக்கவில்லை, இதுதான் முக்கியமான சுவாபதேசம். எம்பெருமானோட எல்லா மனோவரத்தை மாத்திரமாய் சொல்றார்கள், மானச சம்சேஷம் இருந்ததே தவிர பாக்கிய சம்சேஷம் இல்லை என்பதாக சுவாபதேசம் இருக்கு. அப்படி இருக்க அந்யாபதேசத்துல திருக்கோளூர்லே இவர் எழுந்தொருளினார் அப்படின்னு சொன்னால் அப்போ சம்சேஷம் நடக்கவில்லைங்கிறது எப்படி பொருத்தமாக இருக்கும், எழுந்தொருளி அந்த பெருமாளுடைய அனுபவித்துக் கொண்டு இருந்தார் என்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்காக என்ன பண்ணார், அதையும் விட்டுட்ட அதையும் விட்டுட்டு மூணாவது ஒன்று சொல்றார் என்பதாக சொல்றார். ஆச்சாரியர்கள் பல பேர் இந்த மாதிரியாக ரெண்டு மூணு அர்த்தங்களை இந்த இடத்துல சாதித்திருக்கிறார்கள். அதாவது மறுபடியும் இந்த இடத்துல ஆழ்வாரானவர் எதுக்கு வந்து இங்க தூத பிரயத்தனம் பண்றார் அப்படின்னு இதுல விசேஷமாக பார்க்கும்போது மூணாவது சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்பதாக தெரிகிறது. மூணாவது என்ன அர்த்தம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திருக்கோளூர் எம்பெருமானை போய் ஆழ்வார் சேவிக்க முடியவில்லை, அவர் இருக்கிற நிலையிலே அங்கே போய் பெருமானை சேவிக்கும்படியான ஒரு சக்தி எல்லாம் அவருக்கு இல்லாதபடினாலே அங்கே உத்தியானத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானைக்கு தூது விடுகிறார் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் என்பதாக ஆச்சாரியர்களும் நம்பத்திருக்கார். சரியாக இருக்கும்னா என்ன அப்படின்னா விசேஷமாக இருக்கும் என்பதாக ஆச்சாரியர்கள் திருவிழம்பத்தில் இருக்கிறார்கள். இது ஆழ்வாருடைய இந்த மொத்த நிலைமைக்கும் பொருத்தமாக இருக்கு. ஏன்னா ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய பாஷ்ய சம்சேஷம் அப்படிங்கிறது விசேஷமாக நடக்கவில்லை அப்படிங்கிறது அந்த திருவாங்கிக்கும் மொத்தமே பூர்த்தியாக கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. அதனால அப்படி திருக்கோவிலூர் எம்பெருமானை இவர் சேவிக்க முடியாமல் இருக்கு அப்படின்னாலே தூது விடுகிறார் என்பதாக சொல்ல பிள்ளான அருளை செய்கிறது. பட்டர் அருளை செய்த நிர்வாகம் என்றும் சாதிப்பார்கள். இங்கே பார்த்தால் பிள்ளானே மூணு நிர்வாகத்தை ஆச்சரியமாக இங்கே சாதித்திருக்கிறார். அப்போ திருக்கோவிலூரிலே போய் குக்க வேணும் என்று புறப்பட்ட இப்பிராட்டி தன்னுடைய அவசாதத்தாலே பெண்ணை போக க்ஷமையன்றியே அங்கே உத்தியானத்திலே இருந்து எம்பெருமானை குறித்து தூத பிரேரணம் பண்ணுகிறார் என்றுமாம். இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் மொத்தமுமே அந்யாபதேசமாக இருக்கிற அப்படின்னாலே இதுல சுவாபதேசம் அப்படின்னா உண்மையான உள்ளர்த்தம் அப்படின்னு ஒண்ணு வேணும் என்பதையும் முக்கியமாக வியாக்கியானங்களை திருவிழா பற்றியிருக்கிறார்கள். முக்கியமான உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வாருக்கு மானசமான ஒரு சம்சேஷம் பெருமாள்கிட்டே சம்பவித்தாலும் பாக்கியமான ஒரு சம்சேஷம் விசேஷமாக, அதாவது திருவாயுமொழியில கடைசியில சொல்ற அந்த ஜகதாகாரனானபடியே நீயே நீயானபடியே வந்து சூழ்ந்தாய், என்னுடைய மனோரதமும் ஒருபடியே முடிந்ததென்கிறார் அப்படின்னு திருவாயுமொழி கடைசியில முடிக்கிறார் புள்ளா. என்ன பாக்கிய சம்சேஷம் மொத்தமும் எம்பெருமான் தான், வெளியிலேயும் எம்பெருமான் தான், எந்த எந்த பதார்த்தத்தை பார்த்தாலும்
எல்லாமே மக்களும் எம்பெருமான் எம்பெருமான் தான், வேற எதுவுமே கிடையாது என்பதாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நிலை. அது முக்தி திசையிலே வரக்கூடிய ஒரு நிலை. மோட்ச திசையில எல்லா இடத்துலையும் எம்பெருமானை பார்க்கலாம். எம்பெருமானுடைய விபூதிகள், எம்பெருமானுடைய கல்யாணங்கள், எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகங்கள் இப்படி எல்லாமே எம்பெருமானதே தேடும். அதனால அந்த ஜெகதா காரணான படியின்னே அப்படிங்கிறார். ஜெகத்தே ஜெகத்தா தெரியக்கூடாது, ஜெகத்து முழுக்க எம்பெருமான் என்பதாக நீயானபடியே வந்து சூழ்ந்தாய். அது மொத்தமாக உள்ளும் புறமாக எம்பெருமான் இருக்கும்படியாக ஒரு நிலை. இந்த நிலைதான் ஆழ்வார் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது வந்து திருக்கோளூர் எம்பெருமான் விஷயத்திலையும் நடக்கல. அது நடக்கல அப்படிங்கிறத உச்சன் இருந்தாதான் இந்த சுவாப தேசத்துக்கும் அந்நாப தேசத்துக்கும் பொருந்தும். அதனால இரண்டாவது திருக்கோளூர் எம்பெருமானோடு கூட இந்த நாச்சியார் சேர்ந்து இருந்தார் என்பது இருந்து இது வந்து இந்த சுவாப தேசத்துக்கு ஊட்டும்படியாக இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக தான் மூணாவது சக இதை அறிவிச்சுகிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பாசுரம் பொன்னுலகாளீரோ புவனி முழுதாளீரோ நன்னலப்புள்ளி நங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன் முன்னுலகங்கள் எல்லாம் படைத்த முகில் மன்னன் கண்ணன் என் நலம் பொய்ரான் தனக்கு என் நிலைமை உரைத்தேன். நன்னலப்புள்ளி நங்காள் நல்ல கல்யாண குணங்களை உடைய பட்சிகளே, மகா பாபோ பாபசாலியான நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கிறேன். எம்பெருமான் கண்ணன் முன் உலகங்களெல்லாம் படைத்தவன் முகில் வண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணின ஆசிரித வாத்சல்யம் உடையவன் அவன் என்னுடைய நலங்களை எல்லாம் தான் கொண்டவன், எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டவன். அவனுக்கு போய் என் நிலைமையை நீங்கள் போய் சொல்லுங்கள். நீங்கள் போய் சொல்லி பொன் உலகு ஆளீரோ ஓனி முழுது ஆளீரோ இந்த கீழிருந்த லோகத்தையும் ஆழ்வீர்களோ இந்த எல்லா உலகங்களையுமே ஆழ்வீர்களோ, அதாவது நீங்கள் அவரிடம் போய் என் நிலைமையை சொன்னால் நான் உங்களுக்கு பரிசாக எதை கொடுப்பேன் என்றால் ஸ்ரீவைகுண்ட லோகத்தையே உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி இல்லை, ஸ்ரீவைகுண்ட லோகத்தை மட்டுமல்ல உபய விபூதியும் மொத்த லோகங்களையும் உங்களுக்கு பரிசாக நான் கொடுப்பேன். நீங்கள் எல்லா லோகங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கலாம். அப்படி உலகங்களே ஆழ்வீர்களோ, நீங்கள் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை ஆழ்வீர்களோ அல்லது எல்லா உலகங்களிலே நீங்கள் ஆழ்வீர்களோ, எதுவானாலும் சரி எனக்காக போய் நீங்கள் போய் எம்பெருமானிடம் என்னுடைய நிலைமையை எடுத்துரைக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கே இங்க வந்து இங்க பொன் உலக ஆளீரோ புவனி முழுதாளீரோ அப்படிங்கிறதுல ரொம்ப விசேஷமான வியாக்கியானங்கள்லாம் சாய்த்திருக்கிறார்கள். அதாவது பிராட்டியானவர் இந்த நாயகியானவர் அந்த பட்சிகளுக்கு ஒரு பதிலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாராம். தூது போகக்கூடிய பட்சிகள், அந்த பட்சிகள் செய்து தூது போய் எம்பெருமானையும் இந்த பிராட்டியும் சேர்த்து வைக்கக்கூடிய பட்சிகள், அந்த சேர்த்து வைக்க புத்தகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிரத்யுபகாரம் ஏதாவது பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம் என்று பார்த்து இவர் எதை கொடுக்கலாம் அவர்களுக்கு என்பதாக யோசித்து பார்த்து ஸ்ரீவைகுண்ட லோகத்தையே கொடுக்கலாம் அந்த பட்சிகளுக்கு என்பதாக அவள் நினைக்கிறாராம். ஏனென்றால் செய்யக்கூடிய இந்த உபகாரம் என்பது அப்படிப்பட்ட மகோபகாரம். இந்த உபகாரத்துக்கு பெருமானோடு சேர்த்து வைத்தல் அப்படிங்கிறது சாதாரண உபகாரம் இல்லையே, எப்படிப்பட்ட உபகாரம் இது. அதனால இதை செய்ததற்கு நாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தையே கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் குறைவில்லை என்பதாக அதையே கொடுப்பதாக பாவித்து உன் உலகு ஆளுவீரோ நீங்கள் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை ஆளுவீர்களோ என்பதாக சொல்கிறார், பிரார்த்திக்கிறார். அதற்கப்புறம் யோசித்து பார்க்கிறார், ஸ்ரீவைகுண்ட லோகம் கொடுத்தால் கூட போராது. ஏன்னா என்ன பெருசாக கொடுத்துட்டோம் இவர் பண்ண உபகாரத்துக்கு, வெறும் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை கொடுத்தா சரியாயிட்டா, அதனால் அதெல்லாம் கொடுத்தா போராது, இன்னும் விசேஷமாக ஏதாவது கொடுக்கணும்னு பார்த்து புவனி முழு தானியோ அப்படிங்கிறார். சகல லோகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், உபய விபூதி ஸ்ரீவைகுண்ட லோகம் பிராகிருத விபூதி அப்படின்னு இருக்கக்கூடிய உபய விபூதி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஆழ்வீர்களோ என்பதாக பிரார்த்திக்கிறார் என்று தெரியும். ஆனால் இதுக்கும் மேல பிள்ளான் என்ன சொல்றார் அப்படின்னா, அப்படியும் அந்த பட்சிகள் போல, அதனால திருநாட்டையும் ஈரோபகரணான அண்டங்களையும் அடங்க இவை செய்கிற உபகாரத்துக்கு கைமாறாக கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கிறாராம் இவர். பின்னையும் நிரூபித்து இவை செய்கிற மகோபகாரத்துக்கு கைமாறாக போராது என்று பார்த்து பரமதயாளுக்கு நான் உங்களுடைய நிரவதிக தயாலே யுத்த தாமர நிவக்கிரையான என்னுடைய திசையை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அப்படிங்கிறார்.
இதெல்லாம் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னார். ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தார், இதெல்லாம் எத்தனை கொடுத்தாலும் இந்த பக்திகள் செய்யக்கூடிய உபகாரத்துக்கு போறாது. ஏன்னா நாயகியினுடைய நிலையை அங்கே போய் எம்பெருமானும் எடுத்து சொல்லி எம்பெருமானையும் தண்ணியும் சேர்த்து வைத்தால் அப்படி இந்த பக்திகள் செய்யக்கூடிய உபகாரத்துக்கு மொத்தத்தையும் கொடுத்தா கூட போறாது. அதனால யோசித்து பார்த்தாலாம், சரி இதெல்லாம் வேண்டாம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் கைமாறு பண்ண முடியாது, அதனால நீங்களே உங்களுடைய அளவில்லாத ஒரு கருணையினாலே நீங்கள் துக்க சாகரத்திலே இருக்கக்கூடிய என் நிலைமையை கொண்டு போய் எம்பெருமானிடம் சொல்ல வேண்டும். என் நலம் கொண்ட பிரான் தனக்கு என் நிலைமையும் உரைத்தேன், என் நிலைமையை நீங்கள் உரைக்க வேண்டும், அதற்காக வினையாட்டியேன், நான் இறந்தேன், உங்களை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறார். பிள்ளான் ஏன் இந்த அர்த்தம் சாதிக்கிறார்னா, பொன் உலகாளீரோ புவனி முழுதாளீரோ அப்படின்னு கம்பீரமா கொடுக்கிறார் இல்லையா. கொடுத்தாச்சுன்னா அப்புறம் வினையாட்டியேன், நான் இறந்தேன், நான் உங்களை யாச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றது புரிந்தார். இன்னைக்குமே நாம ஒருத்தர் செய்த உபகாரத்துக்கு விசேஷமாக நல்ல சம்பாவனை எல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் செய்த உபகாரத்துக்கு நம்ம கொடுத்துக்கோமே. நீங்க செய்த உபகாரம் எனக்கு பெரிய உபகாரம், உங்களுக்கு இந்த அங்கோ வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 10,000 வச்சுக்கோங்க, 20,000 ஐயோ உள்ளெல்லாம் எனக்கு எதுக்குன்னா, அதெல்லாம் நீங்க தாராளமா கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் இவர் பிரார்த்தி செஞ்சு யாச்சி செஞ்சு அப்படின்லாம் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி சீதை குண்ட லோகத்தையே கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த சகர லோகங்களையும் கொடுத்துட்டாருன்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவு எல்லாத்தையும் இவர் கொடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இவர் போய் பிரார்த்திப்பானே, நான் உன்னை பிரார்த்தித்தேன் அப்படின்னு நான் நல புள்ளி நங்காள் அப்படின்னு அந்த பக்தியை பார்த்து ஏன் பிரார்த்திக்கிறார். அதுக்குதான் பிள்ளான் தாத்பரியம் சொல்ற, இது அத்தனையும் கொடுத்தாலும் போராது இவர்களுக்கு, இந்த பக்ஷிகளுக்கு அப்படின்னு நாயகியானவர் நினைக்கிறாரா. அதனால்தான் நன்னல புள்ளினங்கள், நல்ல கல்யாண குணமுடைய பட்சிகளே அப்படின்னு, அதாவது பெருமானையும் பெருமானையும் எங்களையும் சேர்த்து வைக்கும்படியான மகா கருணை முதலான கல்யாணமுடைய பட்சிகளே, நீங்கள் உண்மை நான் இறந்தேன், உங்களிடம் ஒரு விஷயம் பிரார்த்திக்கிறேன், நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு. அது கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படியானால் ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் என்பது எத்தனை ஆனாலும் பண்ண முடியாது என்பதாக சுவாமி தேசியம் கடைசியில சிஷ்யத்தில் சாதிக்கிறார். எத்தனை கொடுத்தாலும் சரி, உன்னுடைய சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாலும் சரி, எதுவுமே பிரத்யுபகாரமாக ஆக முடியாது. பின் என்ன பலனும் கேட்டா, பிரத்யுபகாரம் கிடையாது அப்படிங்கறதா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுதானே கடக கிருத்தி, கடகர்னா ஆச்சாரியர்கள் தானே. எப்படியானால் இந்த பிராட்டியையும் அந்த பெருமானையும் சேர்த்து வைக்கிறாரோ, அந்த மாதிரி நம்மையும் பெருமானையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் ஆனப்படினாலே அவர்களுக்கு பிரத்யுபகாரமே பண்ண முடியாது. அப்பிரத்யுபகரண ஜியா அப்படின்னு ஒரு பிரத்யுபகாரம்னு ஒண்ணு கிடையாது. நம்ம ஆச்சாரியனுக்கு என்ன சம்பாவனை பண்ணாலும், எத்தனை கைங்கரிய சுசுருஷைகள்லாம் பண்ணாலும், எத்தனை சொத்தை எழுதி வைத்தாலும், எதுவானாலும் அது பிரத்யுபகாரத்தில சேர்த்தியே ஆகாது அப்படின்னு சாதிக்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படிங்கன்னா, சொத்துல பாதி எழுதி வைக்க சொல்றது. ஆச்சாரியன் இந்த மாதிரியான யார் மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணி மோட்சத்துக்கு வழி சொல்ற ஆச்சாரியன் யார் இருக்காரோ அவனுக்கு சொத்துல பாதி எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அவனுடைய சொத்து என்ன இருக்கோ, அவன் வாழ்நாள்ல அவன் சம்பாதிக்கிறது என்னவோ அதுல பாதி அப்படியே ஆச்சாரியனுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு இருக்கு. யார் எழுதி வைப்பா சொத்துல பாதி, யாரும் எழுதி வைப்பா இல்ல அர்த்தம் பதர்த்தம் வா இல்ல அதுல பாதியாவது பாதியில பாதியாவது எழுதி வைக்கணும் இப்படின்னு சொல்லியிருக்கு இதெல்லாம். ஆனால் சுவாமி தேசியம் என்ன சொல்றாருன்னா, சொத்துல பாதி எழுதி வைக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். இது பிரத்யுபகாரமாக சொன்னதில்லை, ஆனால் இதையாவது செய்யேன் என்பதாக தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீ என்ன பண்ண போற, ஆச்சாரியன் பண்ணதுக்கு பிரத்யுபகாரம் எதுவும் பண்ண முடியாது, இதையாவது பண்ணேன் என்பதுக்காக தான் சாஸ்திரம் சொல்றதே தவிர, இதையும் ஒரு பிரத்யுபகாரம் இதை பண்ணிட்டா நீ அவருக்கு மறுபடி பண்ணதாக ஆயிடுச்சு அப்படிங்கிற கணக்கே கிடையாது. ஏன்னா அதுக்கு என்ன ஆனாலுமே பிரத்யுபகாரம் பண்ண முடியாது இந்த கதகர்களுக்கு என்பதாக சாதிக்கிறார். அந்த ரீதியிலே இங்கே இந்த பக்ஷிகள் பண்ணக்கூடியதுக்கு இந்த உபகாரம் எல்லாம் போறவே போறாது என்பதாக நிரூபணம் செய்து மனசுக்கு அவர் நான் இறந்தேன், உண்மை நான் பிரார்த்திக்கிறேன், பிரத்யுபகாரம்னா வேண்டாம், நான் உண்மை சேவித்து பிரார்த்திக்கிறேன், எங்களை செய்தி கொள்ளுங்கள் என்பதாக நன்னல புள்ளினங்கால்னு அந்த பட்சிகள் கிட்ட, புள்ளினங்கால் நிறைய பட்சிகள் இருக்கான், கூட்டம் கூட்டமான பட்சிகள் தான் இருக்கும், அந்த பட்சிகள் கிட்ட மொத்தமாக பிரார்த்திக்கிறார் அப்படின்னு இருக்கு. பொன் உலகாளீரோ புவனி முழுதாளீரோ. ஆனா இங்க ஒரு சந்தேகம் ஒன்று வரும், இவர் நான் சீதை குண்டத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்த சகல லோகங்களையும் கொடுக்குறேன்னா இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னு கேட்டால் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து மொத்தம் செய்கொண்ட லோகம் ஆகட்டும், இல்லை உபயோகத்தினே எம்பெருமானுக்கு கிட்ட வழக்கு தானே, எம்பெருமான் தானே ஈஸ்வரன், அதனால எம்பெருமான் இந்த வார்த்தையை சொன்னால்
நீ என்னை அந்த நாயகியோடு சேர்த்து வைத்தால் இந்த சீதை கொண்ட லோகத்தை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன் அப்படின்னு எந்திரவான் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த பிராட்டி சொன்னால் இது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு வந்து ஈடுல அழகான ஒரு அர்த்தம் சாதிக்கிறார்கள். என்னன்னு கேட்டா, ஒரு மிதுனவிலே இந்த சேஷிப்பங்கிற ஒரு மிதுனத்துக்கு தானே இருக்கு என்பதாக சாதிக்கிறார். தேவாதிஷ்டானம் ஏகம் சேஷித்தம் சொன்ன ரீதியில இந்த லோகம் மொத்தம் எம்பெருமானுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. சீவை கொண்ட லோகம் இந்த விபூதி மொத்தம் எல்லாம் சேர்ந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தான் சொந்தமானது. இதெல்லாம் பெருமாளுக்கு மாத்திரம் சொந்தங்கிறது கிடையவே கிடையாது, அது எந்த சாஸ்திரமே ஒத்துக்கல. ஆனால் ரெண்டு பேர் தான் சேஷியாக இருக்கார்கள். ரெண்டு பேரும் தம்முடைய சொத்தாக வைத்துக் கொண்டு யாருக்கு வேணா இவர்கள் கொடுக்கலாம். அந்த நிலையே இந்த பிராட்டி அவர் என்ன பண்றார், தானும் பெருமாளுடைய நாயகியான அப்படினாலே ஸ்ரீதேவி பிராட்டியாக இருக்கக்கூடிய நிலையிலே தன்னை வைத்துக் கொண்டு இவர் நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். பெருமாள் கிட்ட அந்த அளவு வால்லபியம் எல்லாம் கூட இவருக்கு இருக்கு என்பதாக தெரிகிறது. இந்த பிராட்டியா இருக்கு, இவர் எதை கொடுத்தாலும் பெருமாள் சந்தோஷப்படுவார். ஹிருதேகி சுபகே ஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி அப்படின்னு சொல்ற ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டியானவரும் ஒரு ஹாரத்தை கொடுக்கணும் பாக்குறார். ஹாரத்தை கையில எடுத்துட்டார், அதை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னா திருவடிக்கு கொடுக்கணும். அந்த ஹாரத்தை பட்டாபிஷேக சமயத்துல திருவடிக்கு ஆஞ்சநேயருக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னா பிராட்டியினுடைய ஒரு இங்கிதத்தை உடனே பெருமாள் புரிந்தார். பிரதேகி சுபகே ஹாரம், நீ தாராளமா கொடு, நீ யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடு என்பதாக பெருமாள் வந்து சொன்னாராம். அந்த மாதிரி ரீதியிலே பிராட்டிக்கும் இதுல பெரிய பங்கு உண்டு, பிராட்டிக்கும் இதுல உரிமை உண்டு அப்படிங்கிறது உடைய சம்மதமாக இருக்கிறபடியே இவர் அந்த நாயிகா பாவத்திலே பிராட்டியினுடைய பாவத்திலே இருக்கிறபடினாலே இவர் எடுத்து சொல்றார், பொன்னுலக ஆளீரோ போனை முழுதாளீரோ அப்படின்னு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பொன் உலகத்தை ஆழ்வீர்களா, போனங்களை எல்லாம் ஆழ்வீர்களா அப்படின்னு அந்த மாதிரியாக சொல்றார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதானே இவர்களுக்கு சுபாவம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இதே சுபாவம், யார் கடகர்களோ அவர்களுக்கு மொத்தத்தையுமே எழுதி கொடுக்கக்கூடிய சுபாவம். பெருமாள் என்ன பண்ணார்னா ஜட்டாவுக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கட்டா சீவை கொண்டு கொடுத்தார். தனமரு வைதேக பொறியெழுத்து சடர்வெய்தி தளர்வெய்தி சடாயுவை வைகுண்ட சேற்றி அப்படின்னு சொல்றாரு. ஜட்டாவுக்கு போய் இதுக்கு அப்படி ஒரு பரம உபகாரம் பண்ணவராக பாவித்து அவருக்கு எந்த அளவு உபகாரம் பண்ணலாம் பார்த்து ஜடாயுவை வைகுந்தத்துக்கே ஏற்றி வைத்தாராம் பெருமாள் ஸ்ரீராமன். அன்னைக்கு அபராவர்த்தி நாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் அப்படின்னு யாகதி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னிஷ யாகதி, யாகம் பண்ணவர்கள் என்ன கதிக்கு போவார்களோ, ஆஹிதாக்னிகள் என்ன கதிக்கு போவார்களோ, அந்த மாதிரியான உயர்ந்து வந்த கதிக்கெல்லாம் நீ போக வேண்டும் அப்படின்னு சொல்லி தனக்காக உயிர் கொடுத்த ஜட்டாவியை இப்போ வந்து பெருமாள் வந்து சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சார். ஏன்னா சீதா பிராட்டி சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்துல தானே அவர் இருந்தார். ஜட்டாவி சில விஷயங்கள்லாம் வேற சொல்லியிருக்கேன், அதனால மண் இதே சாத்துங்க என்னுடைய கட்டளை நான் சொல்றேன் நீ போ அப்படின்னுட்டார் ஜட்டாவி. ஆக ஜட்டாவிக்கு எப்படி சீவிகின்ற லோகத்தையும் கொடுக்கறதுக்கு பெருமாள் தயாரா இருக்க, இது அவருக்கு சுபாவம். அதே மாதிரிதான் அது மாத்திரம் இல்லை, அங்கே திருவடி இருக்கேன், திருவடிக்கு என்ன பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தார். அவரும் இந்த பட்சிகள் மாதிரிதான் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வைக்கக்கூடிய கடக கிருத்தியங்கிறதும் ரொம்ப ஆச்சரியமாக திருவடி பண்ணிருக்கார். லங்கைக்கு போய் பிராட்டியினுடைய நிலைமையை பார்த்து பெருமாள்கிட்ட வந்து விஜயாபனம் பண்ணிட்டார். அப்ப திருவடிக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாமே, என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தார். மறுபடியும் இதே மாதிரி பெருமாளுக்கு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பார், சீவி கொண்ட லோகம் கொடுக்கலாம். ரொம்ப உயர்ந்தது சீவி கொண்ட லோகம், இந்த சீவி கொண்ட லோகத்தை ஆஞ்சநேயருக்கு எழுதி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தார். அதுக்கப்புறம் பார்த்தா செய்வென்றக்காண்டா உபய விபூதியும் ஆஞ்சநேயர் எழுதி வைக்கலாம் பார்த்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இது மொத்தத்தையும் கொடுத்தா கூட இவர் பண்ண இந்த உபகாரத்துக்கு பிரச்சுகாரம் ஆகாது, ஏன்னா பிராட்டியும் தண்ணியும் சேர்த்து வைக்கிறார் இல்லையா. அதனால என்ன பண்ணலாம் பார்த்தார், இந்த காலத்துல அதுவும் அதெல்லாம் கொடுக்கறதுல இப்போ வந்து பெருமாள் வந்து ஒரு இதுல இருக்கார் இல்லையா, நான் செய்வென்ற லோகத்தை கொடுக்குறேன் அந்த லோகத்தை கொடுக்குறேன் எல்லாம் ஒன்றும் இதுதான் எழுதி தரலாம் முடியாது, அதனால ராமாவதாரத்துல மானுஷம் பண்ணியன்னு சொல்ற நிலையில இருக்கார் இல்லையா. அதனால அதையும் பார்த்தார், எத்தனை கொடுத்தாலும் இவருக்கு போராதுங்கிறதையும் பார்த்தார். அதனால என்ன மயா காலம் இமம் பிராப்திய தஸ்தமஸ்து மகாத்மனஹ ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா அப்படின்னு தன்னையே கொடுத்துட்டார். உபய விபூதிக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய தன்னையே பெருமாள் வந்து அந்த ஆஞ்சநேயர் கைக்குள்ளே அடக்கமாக ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கா அப்படின்னு மொத்த சொத்தையும் கொடுத்ததுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியது இது. சொத்தை கொடுத்தானா சொத்தை மட்டும்தான் கொடுப்பா, எல்லாரும் சொத்தை உடையவனே வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் சொத்து வருது கேட்கணுமா,
ஆனால் நானே உனக்குள்ளதான் இருக்கேன் என்பதாக ஆஞ்சநேயர் கைகளுக்குள்ளே தாமே அடைக்கலம் ஆயிட்டார். ஆஞ்சநேயரை தானும் ஆற தழுவினார் அப்படின்னு சித்தகாண்டத்துல ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால பெருமாளுக்கு இது சுபாவம். இப்படிதான் ஏதாவது ஒசத்தியாக கொடுக்கணும்னு ஒரே பூஜ்யம் கொடுக்கறதுக்கு பெருமாள் தயாராக இருக்கார். பிராட்டியும் வந்து அதுக்கு கொஞ்சம் பழைக்கல. இதே பிராட்டியும் திருவடிக்கு விசேஷமாக சம்மானம் எல்லாம் பண்ணணும்னு தான் நினைக்கிறார். யுத்த காண்டத்துல கடைசியில திருவடி வந்து ஒரு விஷயத்தை விஜயாபனம் பண்றார். ஜெய ஜீபவா அப்படின்னு சொல்லி இங்கே யுத்தத்திலே ஜெயிச்சாச்சு, ராவணனை வதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றார். உடனே இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு பிராட்டி சொன்னாரா, உனக்கு என்ன நான் வந்து பலன் கொடுக்க போறேன் அப்படியா? நகி பச்சாமி தத் சௌமியா பிருத்திவியாம் அப்படி வானரா கதகம் வத் பிரியாக்கியானே. உனக்கு என்ன கொடுக்க, அந்த பூமி ஒத்தத்தி கொடுத்தா கூட போறாரு. உனக்கு கிரண்யம் வா, சுவர்ணம் வா, ரத்னானி விவிதானி வா, ராஜ்யம் வா, திரிசு லோகேஷு நைத்த தர்ஹதி பாஷிதம். உனக்கு கிரண்யம் கொடுக்கலாமா, நத்யா ஏகப்பட்ட சொர்ண ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்த்து, ரத்தனங்கள் எல்லாம் சேர்த்து, மொத்தத்தை சேர்த்து கொடுத்தானா, இதெல்லாம் எந்த மூளைக்கு? நீ சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு, நீ எங்களை சேர்த்து வைத்ததுக்கு இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ராஜ்யம் வா, திரிசு லோகேஷு, இந்த மூணு லோகத்தை ராஜ்யம் சேர்த்து வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னார் விராட்டி. ஆனால் அதுவும் சரியாகாது. நைத்த தர்ஹதி பாஷிதம், நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு அதுவும் சமமாக ஆகாது அப்படின்னு பிராட்டி அங்கே திருவடிக்கிட்டே சொல்றாராம். பெருமாளுக்கும் சரி பிராட்டிக்கும் சரி, கொடுக்கறது பூர்த்தியாக நன்னா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. இது சாதாரணமாக கொடுத்தாலும் போராதுங்கிற எண்ணம் உண்டு, குறிப்பாக இந்த மாதிரி கதகட்ட இருக்க. அதனால அந்த நிலையிலே இப்போ பிராட்டியானவர் இங்கே இருக்கிறபடியினாலே இந்த நாயகியானவர் அவர் பொன்னுலகாலியிலோ பூமி மூலியாலியிலோ அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா, ஆழ்வீர்களா அப்படின்னு கேட்கிறார். அழுவீர்களான்னு கேட்கிறார். அல்லாத உட்கொள்ளாதவங்க தயவு பண்ணி எனக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இதோ பொன்னுலகத்தை கம்பீரமாக சொல்லலை, நான் கொடுத்தால் நீங்கள் ஏற்றுப்பீர்களா, நீங்கள் அதை ஆழ்வீர்களா, ஆளாமல் உட்கொள்ளப் போகிறீர்களே, உங்களை நம்பித்தானே எல்லாமே இருக்கு என்பதாக அந்த ரீதியிலே யாச்சிக்கிற மாதிரி தான் அதையும் சொல்றார். பொன்னுலகாணி ஹீரோ, நான் ஒன்று கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கணும் இல்லையா பெரியவர்கள் கிட்ட, அந்த மாதிரியாகத்தான் பிரார்த்திக்கிறார். இதே மாதிரி தான் சுவாமி தேசியின் விஷயத்தையும் இதையும் அதே சேர்த்து தான் சொல்லுவேன். எப்படியானால் திருவடி ஆஞ்சநேயருக்காக தன்னுடைய ரூபத்தையே தன்னுடைய திருமேனியே பெருமாள் கொடுத்தாரோ, அந்த மாதிரியாக ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதன் சுவாமி தேசிகன் பண்ண ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன கேட்டால், ஸ்ரீரங்கத்தையே சேர்த்து வைத்தார். அதனாலே ரங்கநாதன் அவருக்கு பிரத்யுபகாரமாக ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்பதாக நினைத்தவர், என்ன கொடுக்கலாம், உபயோக பூஜ்யம் இவருக்கு கொடுத்தாலும் போராது என்பதாக நினைத்தவர் ரங்கநாதன் தன்னுடைய திருநாமத்தை ஆச்சரியமாக தேசியனுக்கு கொடுத்தார். வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருநாமம். இந்த திருநாமத்தையும் இந்த ஸ்தானத்தையும் சுவாமி தேசியனுக்கு ரங்கநாதன் கொடுத்தான். அது மாதிரி சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை எது சுதந்திர சுதந்திரங்கிறது. அது ஏன்னு கேட்டால் எல்லா கலைகளுமே பிராட்டி கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிராட்டியானவர் தன்னுடைய அந்த சுவாதந்திரியத்தை சுவாமி தேசியன் கிட்ட கொடுத்தார். இப்படி ரெண்டு பேருமாக கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு ஐதிஹியத்தை நம்ம அங்கே தேசியன் வைபவத்திலையும் நாம் பார்க்கிறோம். அதனால இவர்களுக்கு இதுதான் சுபம். அதனால அப்படி இப்போ பிரார்த்திக்கிறார். பொன்னுல காணீரோ போனி முழுதானீரோ மன்னல பொல்லி நந்தாள், நல்ல கல்யாண குணங்கள் உரை எமக்காக தூது சொல்லக்கூடிய அளவு மகா காருண்யம் மிக்க இந்த பட்சிகளே, நன்னல புள்ளினங்காள் அப்படின்னு புள்ளினங்கான்னு பல பட்சிகள் இருக்கிறபடினாலே பிரார்த்திக்கிறார். வினையாட்டியேன் நான் இறந்தேன், என்னானாலும் சரி எம்பெருமானோடு பாக்கிய சம்சேஷம் பெறக்கூடிய பாக்கியம் இல்லாமல் மகாபாபியாக இருக்கக்கூடிய நான் உங்களை பார்த்து நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னா, முன் உலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணன் கண்ணன் ரெண்டு விஷயம், முன் உலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணன் அப்படின்னா ஒண்ணும் இல்லாமல் உலகங்கள் எல்லாம் எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் இருக்கும்போது உலகங்களை எல்லாம் படைத்த மகா காருண்யவான் அப்படின்னு அர்த்தம். கண்ணன் அப்படின்னா அவதார திசையிலே ஆசிரித வாத்சல்யத்தோடு இருந்தவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்தை ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமான் அப்படி நீங்கள் சொல்லுவதே அவன் கேட்காமல் போனால் என்ன செய்வது அப்படின்னு கவலைப்படாதவங்கோ அவன் பரமகாருணிக்கன் அப்படின்னு பட்சிகள் கிட்ட சொல்ற. ஏன்னா பொன்னொழு காலியிலோ பூனமொழிதாளியிலோ என் விஷயத்தை போய் சொல்லுங்கள் சொன்னா அவன் எல்லாம் போறையான் இந்த பட்சிகள்லாம். அப்போ புள்ளினங்களை குறித்து சொல்ல பின்னையும் அவை போகாது இருந்தவாறு
அவன் நம்முடைய அபேட்சிதன் செய்யாதொழியில் செய்வனதன் என்று போகா நிரந்தனவாக கொண்டு அவன் நீ சொல்ற நான் போய் சொல்றேன் ஆனா அவன் இதெல்லாம் செய்வானா உனக்காக எந்திரமான் வருவானா அதனால அதெல்லாம் ஒண்ணு அவனுக்கு காதலே போட்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்காதுங்கோ அவன் மகா காருண்யம் உடையவன் அவன் பரம காருணிகனாக ஆளும் ஆர்த்தித வத்தலனாக ஆளும் அவனுடைய சுபாவம் நம் அபேட்சிதம் செய்தருளும் ஆதலால் என்னுடைய தசையை சொல்ல வேணும் என்று சொல்லி அப்படிங்கிற எந்திரவானுடைய கல்யாண குணங்களை சொல்லி கட்டாயம் செய்வான் நீ போய் என்னிலேயே எடுத்து சொன்னால் போறும் அவன் கட்டாயம் எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக வந்தருள்வான் என்பதாக இந்த விஷயத்தை காண்பிப்பதற்காக பெருமானுடைய கருணையை பூர்த்தியாக நல்ல அழகா செய்யக்கூடிய இடம் இந்த சிருஷ்டி காலத்தில் தான் ஏன்னா பிரளயத்துல ஒண்ணும் இல்லாத ஜனங்களை எல்லாம் எந்திரவான் வந்து கருணையோடு கூட கர்ண கலையவரங்கள் எல்லாம் கொடுத்தான் முன் உலகங்கள் எல்லாம் படைத்த முகில் வண்ணனாக மேகவண்ணனாக எம்பெருமான் அந்த காருண்யம் தெரியும்படியான திருமண நினைவு கொண்டு இருந்த எம்பெருமான் கண்ணனாக இங்கே நமக்காக ஆச்சித வத்சலனாக ஆச்சிதர்கள் சேர்த்த தோஷத்தை பார்த்தால் யாரும் அவதாரமே பண்ண மாட்டார்கள் ஆனால் ஆச்சிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் மறந்துதான் கண்ணன் வந்து அவதாரம் பண்ணி எல்லாருடையும் கைகிளம்பி இருந்தான் கைகோர்த்து இருந்தான் அப்படின்னு மகிழ்வண்ணன் கண்ணன் என் நலம் கொண்டவிரான் தனக்கு அப்படிப்பட்ட எம்பெருமான் என்று என் நலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான் என்னுடைய சர்வ சொத்தையும் அபகரித்து கொண்டான் ஆத்மாத்மியங்களை எடுத்துக்கொண்டான் என்னுடைய சர்வ சொத்தையும் அபகரித்து கொண்டு என்னை தோற்பித்து தனக்கு அடிமையாக்கி கொண்ட எம்பெருமான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார் என்னையே தனக்கு அடிமையாக ஆக்கி கொண்ட எம்பெருமான் இருக்கானே என் நலங்கொள் எம்பெருமான் அவனிடம் போய் என் நலம் கொண்ட விரான் தனக்கு என் நிலைமை உரை என் நிலைமையை நீங்கள் உரையுங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அதாவது மத் சம்ஸ்லேஷ ஏக தாரக போஷக போக்கியனாய் மத் அதீன சுருகுருப குண விபவ ஐஸ்வர்யனாய் கொண்டு என்மேடு சம்ஸ்லேஷித்து விசிலேஷிக்கிறான் என்னுடைய சர்வ சொத்தையும் அபகரித்து கொண்டு அப்படிங்கிறார் இங்கே பிரான் அப்படிங்கிற படம் ஒன்று இருக்கு இல்லையா பிரான்னா பரம உபகாரகன் என்பதாக அர்த்தம் என் நலம் கொண்ட பிரான் அப்படின்னா பரம உபகாரகன் அர்த்தம் அதுக்காக பிள்ளான் சாதிக்கிறார் என்ன கேட்டா என்னோட சேர்ந்து இருப்பதே நான் வந்து எம்பெருமானையே தாரக போஷக போக்கியனாக இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவன் எம்பெருமான் என்னையே தாரக போஷக போக்கிய அமைத்துக் கொண்டிருக்கிறான் அப்போ என்னிடமே தன்னுடைய சுருபொறுப்பு குண விபூதிகள் எல்லாவற்றையும் என்னிடமே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய பொன்னுலகாளியரோ போனோ ஜாலியரோ என்பதாக அவனுடைய லோகத்தை எல்லாம் நான் இட்ட வழக்காக என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்ற அளவு எனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான் அப்படிப்பட்டவன் பிரான் தானே பரம உபகாரகன் தானே அப்படின்னு அர்த்தம் இந்த பிரான் அப்படிங்கிற பதத்துக்கு இந்த அளவுக்கு இவர் பிள்ளான் அர்த்தம் சாதிப்பது எதுக்காக அப்படின்னு கேட்டானா பின்னாடி பொண்ணுட காலியரோ அப்படின்னு சொன்னார் இல்லையா முன்னாடி அதுக்கு சேர்த்து வச்சு அர்த்தம் இல்லை பெரிய உபகாரகன் மொத்தமும் நான் தான் அவனுக்கு என்னை தவிர வேற எதுவும் கிடையாது நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த அளவு எனக்கு வாலப்தியம் கொடுத்து வைத்திருக்கிறவன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா என்னையே தாரக போஷக போக்கியமாக நினைத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அந்த அளவு அர்த்தம் கிடைக்கிற பின்னாலே அது இந்த பாசுரத்துக்கு ஏற்றாமலே அர்த்தம் சொல்லணும் என்பதாக சாதிக்கிற மதபீன சுரூப ரூபகுண விபவ ஐஸ்வர்யனாய் கொண்டு சகல சேத்தனாச்சேதங்களுடைய சுரூப ரூபகுண விபவங்கள்ல சகல சேத்தனங்களுடைய சுரூப ரூபகுண விபவங்கள்ல எம்பெருமானுக்கு அதீனம் ஆனா எம்பெருமான் தன்னுடைய சுரூப ரூபகுண விபூதிகளை எல்லாம் இந்த விராட்சிக்கு அதீனமாக வைத்து விட்டார் அந்த அளவு இவர்கிட்ட வாத்சல்யம் இருக்கு வாத்சல்யம் இல்ல பிரேமம் இருக்கு எம்பெருமானுக்கு என்பதாக தெரியும் அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் போய் என் நிலைமையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு தன்னை பிரிந்து நான் படுகிற விகனத்தை சென்று சொல்ல வேணும் என்று புண்ணியங்களை குறித்து சொல்ல அப்படின்னு அதை பற்றி சொல்ற ஆதலால் என்னுடைய திசையை சொல்ல வேணும் என்று சொல்லி அவற்றின் பக்கம் உள்ள பிரீத்தி திசையத்தாலே திருநாட்டையும் நீலோபகரணமான அண்டங்களையும் வாங்க இவை செய்கிற உபகாரங்களுக்கு கைமாறாக கொடுத்து பின்னையும் நிரூபித்து இவை செய்கிற மகோபகாரத்துக்கு கைமாறாக போராது என்று பார்த்து பரம தயாளுக்களான உங்களுடைய நிரவதிக தேவையாலே துக்க சாமரண வேர்க்கனையான என்னுடைய தசையை சென்று சொல்ல வேணும் என்று பிரார்த்திக்கிறான் இன்னும் ஆச்சாரியத்துக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் போராது ஏன்னா அவர்கள் கருணையினாலே நமக்கு செய்யக்கூடிய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் என்பதைத்தான் நாம் நிரூபித்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சொல்லும்படியாக இந்த பாசனமும் இருக்கு என்பதாக சொல்லலாம் இப்படி பரம தயாளுவாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் கொடுக்குறேங்கிறதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய கருணையினாலே
நீங்கள் என்னுடைய நிலைமையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். இந்த வந்து இதனால என்ன தெரியுதுன்னா, முதல் பாட்டிலே ஸ்பஷ்டமாக தெரியக்கூடிய விஷயம் என்ன கேட்டான்னா, எம்பெருமான் தன்னுடைய உபய விபூதிகளையும் தன் பிரீத்தி பாத்திரர்களான அவர்களிடத்திலும் கொடுத்து வைத்துறான், பிராட்டி கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். இப்போ இந்த நாயகி கிட்ட எம்பெருமான் கொடுத்து வைக்கிறான் என்பதாக நாயகியே சொல்றார். அதனால சீயாயத்தூதி துவயம் அப்படின்னு சாதிக்கிறார். தன்னுடைய விபூதி துவயத்தையும் தன்னுடைய பக்தர்களுக்காக கொடுத்து வச்சுறாங்க. உண்மையில பார்த்தா பெருமாளுக்கு எல்லாமே பக்தர்களுக்கு தான், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த தேரூபம் நச்சாக்காரகான்னு சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கு ஆயுதம் தேவையில்லை, எம்பெருமானுக்கு பூஷணங்கள் தேவையில்லை, இதெல்லாம் எம்பெருமான் தரிக்கிறதே பக்தர்களுக்காகத்தான். அந்த மாதிரி எந்திரமான் இந்த உபயூதி நிச்சயிருக்கிறதே பக்தர்கள் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆச்சரியமான உபயூதி சீவிகொண்ட லோகம் இருக்கு. இந்த சீவிகொண்ட லோகமே ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரிக்கா, அதனால ஒண்ணு பெரிய குறவு கிடையாது. ஏன்னு கேட்டாங்கன்னா, இந்த சம்சாரத்தை விட்டுட்டு போயிட்டா நாங்க எந்திரமான அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சீவிகொண்ட லோகத்தை பார்த்தா ஆச்சரியமான உத்தியானம், ஆச்சரியமான இன்னும் மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், ஆச்சரியமான நகரங்கள், இது எல்லாம் இருக்கு சீவிகொண்ட லோகத்துல. அப்ப எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேள்வி வரும் நமக்கு. ஏன்னு கேட்டா, இந்திய லோகத்துல இருக்க மாதிரி எல்லாம் அங்க இருக்கணுமா, உத்தியானமும் ஒண்ணு இருக்கமா, எம்பெருமானே அனுபவிச்சுட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. இப்ப பெருமாள் அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்ப அதுல தோட்டம் இருந்தா என்ன, தோட்டம் இருக்கு, தோட்டத்துல கிளி இருக்கு, அப்புறம் பூ இருக்குன்னு எல்லாம் சொல்ற சீரியண்ட கஜத்துல. ஆச்சரியமான தோட்டம், தோட்டத்துல பூக்கள், பூக்கள்ல தேன்கள், தேன்ல வண்டுகள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளிகள், பாட்டு பாடுறது, குயில்கள் எல்லாம் இருக்கு அங்கேயும், மொத்தமும் இருக்கு எல்லாம். அப்ப எதுக்கு இதெல்லாம் சீரியண்ட லோகத்துல, இதெல்லாம் சம்சார லோகத்துல இருக்குன்னா பரவாயில்ல, எல்லாம் அங்கேயும் போய் இதெல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா, சகலமும் பக்தர்களுக்காக, அவனுக்கு இருக்குங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது, அவர்கள் எல்லாரும் நன்றாக அனுபவித்து வேணும் அப்படிங்கிறது தான். அவர்கள் என்பவர்கள் எம்பெருமானுடைய விபூதி ஆனப்பட்டினாலே அதை எல்லாம் ஆச்சரியமாக அனுபவிப்பார்கள். ஏன்னா இங்கே அனுபவிச்சு இங்க பாக்குற மாதிரி வேடிக்கை பாக்குறது இல்லை, அது எம்பெருமானுடைய விபூதி சேர்த்தவை அப்படிங்கிறப்படினாலே விசேஷமாக அனுபவிப்பார்களா அங்க. அந்த மாதிரி ரீதியில தன்னுடைய உபய விபூதியுமே ஆச்சரியர்களுக்காக வச்சிருக்கான் எம்பெருமான், இவர்கள் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது தான். அவனுடைய லீலாங்கி பூஜையை கூட முக்தர்கள் நித்தர்கள்லாம் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார்கள். எம்பெருமான் எப்படி இந்த விபூதியை நடத்தினான் அப்படின்னு, எப்படி சிருஷ்டி பண்றான்னா அதை அனுபவிப்பார்கள், எம்பெருமான் சம்ஹாரம் பண்றான்னா அதை அனுபவிப்பார்கள். இப்படி எம்பெருமானுடைய ஒவ்வொரு வியாபாரத்தையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், அந்த உபய விபூதியுமே அவர்கள் விடாமல் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால எம்பெருமானை பொறுத்தவரை உபய விபூதி நிர்வாகனாக எம்பெருமான் இருக்கான். இந்த உபய விபூதியும் தன்னுடைய அடியார்கள் அனுபவிப்பதற்காக, அவர்களுக்கு இஷ்டவனுக்காகவே கொடுத்துறாங்க, நீங்க நல்லா பார்த்து நீங்க அனுபவிச்சுருக்கோம், ஆனந்தமா இருந்தோம் என்பதாக அவர்களுக்கே கொடுத்துட்றானோ, உங்களுடையதான் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னுட்டானோ, சொந்தரிகே கோவிச்சார் ஒஸ்தி அப்படின்னா சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் தன்னுடையதுன்னா எல்லாம் உங்களுடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன், ஔபசாரிகமாக சொன்ன வார்த்தை. அதாவது என்ன கேட்டா, உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டானா அப்ப அவள் தான் இந்த உபய விபூதிக்கும் சேசிகள் எந்திரமான சேசிகள் அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாம் நீங்கள் அனுபவிப்பாக, நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஒருத்தர் ஆத்துக்கு வந்தா பிரியமான அத்திட்டு வந்தா நினைச்சுக்கோங்க, இது உங்க ஆம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் போல நீங்க இருக்கலாம், உங்களுடைய கிரகம் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்றாங்க கேட்டா, பரம பிரீத்தியோடு கூட தன்னுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் பக்தர்களுக்காக அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுட்டே இருக்காங்க. அதனால தான் பக்தர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஸ்ரீயாயத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு அதீனமாக எல்லாத்தையும் ஆக்கக்கூடிய அளவு கல்யாண குணங்கள் நிரம்பினவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இந்த திருவாய் மொழியிலே சாரமாக அழ்வார் சாதிக்கிறார். ஸ்ரீயாயத்தூதிவயம் கத கதையாமாக தேவம் சதாரிஹி லோகிருத்வ சக்தியாயுத சுபகதையா விஷ்ணு சாரத்யோகாதே சக்வா தேவே சபாவாதே கருடரதையாஸ்வாஸ்கிருதே பக்ஷபாதாதே காந்த்யா சாம்ராஜ்யயோகாதே அவதரணதசாஸ்பஷ்ட பாரம்யதஸ்ய ஸ்ரீயா யத்த ஸ்வபூதி த்வயம் அத கதயாமாச தேவம் சதாரிஹி. எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய விபூதி த்வயத்தையும் அதீனமாக ஆக்கி வைக்கிறான் அப்படிங்கிறது இங்க சொல்ல வந்த விஷயம். இதுல முதல்ந்து முதல் பாசுரத்து லோக சிரஷ்ட சக்தியா உலகத்தை எல்லாம் சிரஷ்டாவாக படைப்பவனாக, உன் காலத்திலே எல்லாம் முன்னு உலகங்கள் எல்லாம் படைத்த முகில்வண்ணன் அப்படின்னு சொன்னார் இல்லையா முதல் பாசுரத்துல. ஆனா உலகத்தெல்லாம் படைத்தவன் தானே அதை பக்தர்களுக்கு கொடுக்க முடியும், யார் படைக்கிறானோ யார் ரட்சிக்கிறானோ
யாருக்கு சேஷமாக இருக்கோ அவன் தானே அந்த வஸ்தையை நான் கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. அதனால் எம்பெருமான் சக்கர லோகத்தையும் படைப்பவனாக, சக்கர லோகத்துக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த லோகங்களை எல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்காக எழுதி வைக்கிறான், அவர்கள் இட்ட வழக்காக ஆக்கி வைக்கிறான், அவர்களை சந்தோஷத்துடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.